எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக கபாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் நம்ம சாப்பிட்றது உண்டு. இன்றைக்கி பன்னீர் வச்சு ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கபாப் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பன்னீர் ஷீ கபாப். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ஷீக் கபாப் செய்ய ஒரு பெரிய போலில் 200 கிராம் நைஸாக துருவின பன்னீர் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அதையும் மெலிசாக துருவி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பொடிசாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடிசாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் சோளமாவு, 1/4 கப் பிரெட் க்ரம்ஸ், 2 டீஸ்பூன் பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம கபாபாக செஞ்சுக்கலாம். ஒரு கையளவு மாவை எடுத்து கொஞ்சம் நீல வாக்கில் உருட்டி ஒரு ஸ்கியூர் ஸ்டிக் நடுவில் வச்சு நல்ல ஷேப்பாக உருட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் செய்யலாம். 2 கையால் நல்ல ஷேப்பாக ஈவனாக உருட்டுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கபாபை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்து சூடாக்கி தேவையான எண்ணெயை ஊற்றி கபாபை ஒன்று ஒன்றா மெதுவாக பேனில் வைங்க. அப்பப்போ திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகும். பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த அருமையான பன்னீர் கபாப்ஸை நீங்கள் மின்ட் சட்னி வச்சு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா, அருமையான பன்னீர் ஷீ கபாப் எப்படி செய்கிறதுன்னு. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். இது நீங்கள் செஞ்சு சூடாக கொஞ்சம் அந்த புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.